இது மட்டும் இல்லாம கைட்லைன் வேல்யூவை குறைச்சு மதிப்பிட்டு நிறைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 100% அவனுக்கு ரிமாண்ட் தான் வரும். எடே என்னவே டீ காப்பி ஏதாவது கிடைக்குமாடே? டீ காப்பியா? வே உமரு உடம்ப அறுத்து பார்த்தா ரத்தத்துக்கு பதிலா டீ தான் இருக்கும். எவ்வளவு டீயா குடிப்பீரு? வாடகாத்து அடிக்குது இல்ல, கொஞ்சம் டீ குடிச்சா குளிருக்கு ஏதமா இருக்குமேனு பார்த்தேன். ஒருத்தன் வராம பாரு, ராத்திரி நேரத்துல பிடிச்சு நிக்கவே இல்ல. போட என்ன விசாரி, காரு வருது சார். நிறுத்து 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 வந்துகிட்டே இருக்கான். நிறுத்து நிறுத்து வீட்டுக்கு போது சாப். வீடங்க ஒண்டி பார சாமனே சாப். எல்லாம் வண்டியில என்ன இருக்கு போலானா சாப்? லோடு உத்தாண்ணிக்கிலே ஜாரா சார். சரி வா, வந்து திறந்து காமி. வியாபாரம்லாம் வச்சிருக்கியா? ஆ ஹாய் சாப். சார் டைம் ஹோராய் சார். ஏன் உனக்கு மட்டுமா நேராவது, எங்களுக்கு நேராவதியா? வாங்க வந்து திறந்து கட்டலாம் சார். சொல்லியே சார், அந்த கூச்சுனே தர தர. உள்ள என்ன இருக்கு? கெமிக்கல் ப்ராடக்ட் சாப். ஓபன் பண்ணா ஓனர் திட்டுவாரு. வியாபாரம் வச்சிருக்கியா? நைஸ் சார். என்ன கெமிக்கல் சார். நல்ல சாராயம் பாத்தியா? சாராயம் வெச்சிட்டு போய் சொல்லு தான். பையலா பையலா சொல்றாரு. ஓட்டனா ஐயா சொல்ற. ஜூட்டே போல சார். சமே சிப் காமல சார். அமை சோடி ஜே சார். சார் டேய் ஓய், இத தூக்கி வண்டில வைய. ஓ உள்ள போ. எடுத்து உள்ள வை. ஸ்டேஷன் போ பாத்தா சார். போ எல்ல அவர வண்டில வை. வண்டில ஏ சார். மே சிப் காமல சார். திருட்டு பய உடனே என்ன எடுத்து வந்தானோ தெரியல. கேட் அவனே. அள்ள உள்ள உட்காரு. சார் கெமிக்கல் சொல்லி ஏமாத்த பாதம் பியா கேடி பய. வண்டி வரும்போதே சந்தேகம் தாயா. நல்ல வேலை விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு போயிருப்பான். நம்ம எல்லாம் ஏமாச்சு போயிருப்பாரு. வணக்கம் மேடம். prohibited area. ஆமா மேடம். தரோவா செக் பண்ணுங்க. தரோவா செக் பண்ணியாச்சு மேடம். எந்த வண்டியை விட்டு வைக்காதீங்க. இப்போதான் மேடம் ஒருத்தன் மாட்டனா. ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருக்கேன் மேடம். பழனி? ஆ மேடம். எனக்கு கொஞ்சம் சூடா டீ கிடைக்குமா? கிடைக்கும் மேடம். வாங்கிட்டு வா. ரொம்ப தூரமா? இல்ல மேடம், பக்கம்தான். சரி போய் வாங்கிட்டு வாங்க. வாங்க. வர மேடம். இந்த மாதிரி செக் போஸ்ட்லாம் நான் நின்னது இல்லையா? நைட்டு ஊத காத்து ஈ குடிக்கணும்னு தோணுச்சு. மனசாட்சியே இல்லாம இல்லைன்ட்டானுங்க. Thank you.
நாடு கொஞ்சம் டேஞ்சரான காணாமா. என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லுதான். வனதேவத கோயிலுக்கு எப்படி போறது? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நன்றி. ஒரு நிமிஷம், இந்நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன வேலை? வழிபட நேரங்கால இருக்கான். உங்க பேர் என்ன? தேவன், வாசுதேவன் நம்பூதிரி. இந்த ஆள் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்புங்க. பேர சொல்லு. பேர் என்ன கேக்குறாங்க மேடம். நாங்க வந்துட்டோம். ஒரு வழியா ராஜனோட நோக்கம் நிறைவேற போகுதுன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது நிரஞ்சனி மேடம் தான். அவங்கதான் இதுக்கு காரணம். அப்புறம் வள்ளி, அவளும் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணா. அவளுக்கும் நன்றி சொல்லணும். தைரியமா போய் கலிய பெருமாள் குவாரியில இருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா. ஆமா, அதான் போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கும் அவளை பணைய வச்சிட்டீங்களா? பணையும்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. என்ன பண்றது, சில விஷயங்கள் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் போயிருந்தா மாட்டிருப்பேங்க. அப்போ அவ போனா மட்டும்? சாரிங்க, இதுக்கு மேல நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. நீங்க சரியான சுயநலவாதிங்க. உங்க வேலையை கரெக்டா முடிச்சுக்கிறீங்க. ஒரு வகையில அதாங்க என் வேலையே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல மேம். குவாரிக்கு கல் எடுக்க கொடுத்த பெர்மிஷன் எப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு? அதோட வேலிடிட்டி முடிஞ்சு 8 மாசம் ஆச்சு. இந்த ஒரு விஷயம் போதும் அவனை உள்ள தள்ளுறதுக்கு. அதோட இப்போ ரீசெண்டா அந்த ஊர்ல இருக்கிற அம்பளுன்ற ஒருத்தர் கிட்ட 30 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கியிருக்கான். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன் பேர்ல இல்ல, ஏதோ பினாமி பேர்ல இருக்கு. இது ஹஸ்பண்ட் ராஜனோட டைரி. இதுல நிறைய மர்மம் இருக்கு. அவரு கைப்பட எழுதின விஷயம் நிறைய இருக்கு. ராஜன் ரொம்ப முக்கியமா கலிய பெருமாளை எப்படியாவது இந்த சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கணும்னு போராடின காரணத்தை எல்லாமே இந்த டைரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு. நீங்களும் பாருங்க. போதும், இந்த 2 ஆதாரங்க போதும். ஓகே, நான் இப்போ கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். வரேன் காவியா, டேக் கேர். நீங்க இருங்க, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க மேடம். என்ன, தனியா வர்க்கிங்க? உங்க வைஃபா? இதுதான் மேடம், வைஃபும் குழந்தையும். எங்க அவங்க ரெண்டு பேரும்? அவங்க இப்ப இல்ல மேடம். புரியல. அவங்க இறந்து 5 வருஷம் ஆச்சு மேடம். ஓ சாரி. சிஓபிடின்னு ஒரு டிசீஸ், குரானிக் அப்செக்டிவ் பல்மரி டிசீஸ்னு டாக்டர் சொன்னார். குழந்தை போன சுகத்திலே ஒய்ஃபும் தீ வச்சுக்கிட்டா. நான் ஒரு நடப்பணமா தனியாக சுத்திட்டு இருக்க மேடம், அதை விடுங்க. சாரி பழனி, இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு நான் யோசிக்க கூட இல்லை. சாச்சே, அதெல்லாம் ஒன்றும் மேடம், அதை விடுங்க மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ காஃபி எதனா பார்க்கலாமா மேடம்? நோ நோ, நோ ப்ராப்ளம். ஒரு 2 மினிட்ஸில் போட்டுருவோம் மேடம். இருக்கட்டும். ஹலோ சார்.
ஹோம் மினிஸ்டர் ஓகே சொல்லிட்டாரு. ஆ தேங்க் யூ சார். எஸ்பி ஆபீஸ் வாங்க. ஆ ஆ இதோ இப்ப வரேன். ஆ ஓகே சார். ஐ அம் ஆன் தி வே சார். பழனி என்னது எலுமிச்ச பழம் இது எப்படி இங்க? மேடம் தொடாதீங்க. ஏன் என்ன பழனி? பழனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பழனி டைம் ஆகுது, கிளம்பணும். ஒரு நிமிஷம் மேடம். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு யாரோ செய்வினை செய்ய முயற்சி பண்றாங்க மேடம். வாட்? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாருமே இல்ல மேடம். வீட்டை சுத்தி சர்ச் பண்ணுங்க. ஏண்டா ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? ஐயா, வள்ளிக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா, அவள எதுவும் பண்ணிராதீங்க ஐயா. அவள நான் என்னடா பண்ண போறேன்? என்ன நெஞ்சல் தண்டா அவளுக்கு? ஏன் வீட்டிலேயே திருடி இருக்கா? உங்க அண்ணன் அப்படிதான் ஏசிபி பின்னாடியே அலைஞ்சான். கடைசியில என்னாச்சுன்னு பார்த்தல? டேய் பாவி, உன்னை நம்பி உழைச்சி கொட்டினான்டா அவன். யாரு இல்லைன்னு சொன்னது? நான் இல்லைன்னு சொன்னா? அதுக்கு பிராச்சித்தமா தான் உனக்கு வேலையும் கொடுத்து உன் தங்கச்ச படிக்கவும் வச்சு உங்க ரெண்டு பேரும் உயிரோட வச்சிருக்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஐயா ஐயா, வள்ளிக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா, அவ குழந்தைங்க ஐயா.
அவளை விட்டுடுங்க ஐயா. ஐயா பேலே, சாப விட பயம் ரொம்ப கொடுமையானது. விட்டுடுங்கய்யா, எதுவும் பண்ணிடாதீங்கய்யா.